கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் மாரநாதா அறிவியல் சர்ச் மூலமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாகும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை பார்த்துதான் கூறுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. சிலர் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டுமே கர்த்தரை தேடுவார்கள். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் தேட வேண்டும். வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது யாரெல்லாம் தேவனை தேடினார்களோ அவர்கள் அனைவரும் பிழைத்து கொண்டதை நாம் அறியலாம். எசேக்கிய ராஜா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது சற்றும் தாமதிக்காமல் சுவர்புறமாக திரும்பி தேவனை தேடியதால் அவருடைய வாழ்நாட்களை தேவன் கூட்டி கொடுத்து அவரை பிழைப்பூட்டினாரே, அவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எசேக்கிய ராஜாவைப் போல நீங்களும் வியாதி நிமித்தம் போராடி கொண்டிருக்கிறீர்களா? தேவனை தேடுங்கள். தம் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். 12 வருடங்களாக உதிரப்போக்கினால் பெரும் பாடுபட்ட ஸ்திரீயை நாம் பார்ப்போம் என்றால், தான் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக தன் சொத்துக்கள் அனைத்தையும் விற்றும் சுகம் பெற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீரோடு நின்ற அவள் என்று கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் வந்தாளோ, அப்பொழுதே அவள் பலவீனம் நீங்கி அவள் பிழைத்து கொண்டாள். இன்று நம்முடைய தேடல் யார் மீது உள்ளது? பணத்தின் மீதா, பொருளின் மீதா, ஐஸ்வர்யத்தின் மீதா, இல்லை என்றால் உலக மனிதர்கள் மீதா? இவையெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். இவையெல்லாம் நம்மை பிழை பூட்டுவதில்லை. நாம் பிழைக்க வேண்டுமென்றால் நாம் தேட வேண்டியது எது என்றால், நம்மை மீட்டு கொள்ள தம் ஜீவனையே தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. நாம் பிழைத்தால் மட்டும் போதுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பிழைக்க வேண்டாமா? இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும் அவர்கள் தேவனால் வாழ்வு பெறவும் நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? உலக பிரகாரமான காரியங்களை தேடி வீணான பொழுதுபோக்கிற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கும் வாலிபர்கள் தேவனை தேட வேண்டுமே. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்வை தேவனுக்காக அர்ப்பணிப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் நாம் கண்ணீரோடு நம்முடைய தேசத்திற்காக நாம் கதறி ஜெபிக்க வேண்டும். தேவன் பெரிய அறுவடையை காண செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை தேட உம் பாதம் பணிய எங்களுக்கு நெற்கருவை செம்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகில் இன்னும் உம்மை பற்றி அறியாமல் உம் அன்பை ருசிக்காமல் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை தேடி வரவும் உம் வசனத்தினால் அவர்கள் பிழைக்கவும் நெற்கருவை செம்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தம் ஒவ்வொரு மக்களையும் கழுவி சுத்திகரிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.